फ्रेंड्स वेलकम टू माय चैनल वीडियो नाम पाकपोना यूट्यूब रोमे ट्रेंडिंगा पेटर रे कार्टून आप पता पेसपर इन आपल क्रियेट पड़ और इमेज पाकल कार्टून इमेज पाती ना अप वा इमेज ना क्रियेट पड़े इत रीसे टाइमसा यूट्यूब रोमे ट्रेंडिंगा पेटर ना सब पेरो वाट्सअप डीपी फेसबुक डीपी पाते अब அவங்க இந்த மாதிரி இமேஜ் வச்சிருந்தாங்க ஸோ நான் அதை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ரெண்டு ஆப்பை பற்றி தெரிஞ்சுது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் என் சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்ட்டூன் இமேஜை டிசைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப் வேணும்னு சொல்லியிருந்தால அதில் முதல் ஆப் டூன் ஆப் ரெண்டாவது ஆப் பிக்ஸ் ஆர்ட் ஆப் இந்த ரெண்டு ஆப்புமே கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கும் நான் ஆல்ரெடி ரெண்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நான் டூன் ஆப் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதிலிருந்து நான் என்னோடய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறேன் இந்த ஃபோட்டோவிலிருந்து நான் என்னோட தலையும் கழுத்தையும் மட்டும் கிராப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ நான் கிராப் பண்ணிட்டேன் மேலே இருக்க டிக் பட்டன் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி லோட் ஆகும் டூன் ஆப் வந்து நெட்டில் தான் ரன் ஆகுது ஸோ இது நெட்டு கண்டிப்பாக வேணும் இப்போது அது லோடாகி முடிச்சிடுச்சு இது த்ரீ டேஸ் ட்ரையல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எதுவும் பண்ண போகிறதில்ல மேலே மூணு ஆரோ மார்க் காட்டும் இப்போ நான் அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ண போகிறேன் ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஆட் ரன் ஆகுது இந்த ஆடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் தெரியும் உங்களுக்கு எந்த கார்ட்டூன் இமேஜோட பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஸோ காமன் பேக்ரவுண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன் இப்போது டூன் ஆப்போட ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பிக்ஸார் டேப்குள்ளே போகிறோம் பிக்ஸார் டேப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கூகுள் லாகின் பண்ணுங்கள் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணின்னு கேட்கும் நான் இப்போது ஸ்கிப் பண்ண போகிறேன் அதை மேலே ஸ்கிப் பட்டன் இருக்கும் ஸ்கிப் கொடுத்தவுடனே எனக்கு இந்த பேஜ் கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த பேஜ்லேருந்து நான் அந்த கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன் கிளிக் பண்ணவுடனே எடிட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே அது நமக்கு நம்ம கேலரிக்குள்ளே கொண்டு போகும் நம்ம கேலரியிலேருந்து நான் அந்த கார்ட்டூன் இமேஜ்க்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் அதிலேருந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை நான் இப்போது செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு என் கேலரிக்குள்ளே கொண்டு போகும் இப்போது அதே கார்ட்டூன் இமேஜஸோட நான் இன்னொரு செட் ஆஃப் ஸோ தலை இல்லாத ஒரு கார்ட்டூன் இமேஜை நான் அதிலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நான் கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு சென்டராக இது ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் பட்டனை நான் இப்போது கிளிக் பண்ண போகிறேன் ஸோ பண்ணிட்டேன் இப்போது நான் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்ப ஆட் அ ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு டூன் ஆப்பில் நம்ம தலையை மட்டும் க்ராப் பண்ணி வச்சுருந்தோம்ல இப்போ நம்ம தலையை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் அந்த தலையை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இந்த தலையை ரீசைஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் இப்போ நம்ம அந்த தலைக்கு உள்ள நமக்கு பேக்ரவுண்டும் இருக்குது ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் தெரியுதுல்ல அந்த பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ மீதி இருக்க அந்த கலர்ஸை நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னு தான் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நான் அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிவிட்டு கீழே எரேசன்ற ஆப்ஷன் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு அங்கே இல்லை எரேசன்ற ஆப்ஷன் டாப்பில் இருக்குது ஸோ டாப்பில் இருக்க அந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகிட்டு வந்துடும் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் பர்சன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கும் பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும் ஸோ மீதி இருக்க இந்த சின்ன சின்ன எரேஸ் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான்
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே நான் எரேசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக எனக்கு அந்த உடம்பு கூட இந்த தலையை ஃபிட் பண்ணுற மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க தலையை எடுத்துகிட்டு போய் இந்த உடம்புக்குள்ளேயே சேர்க்க வேண்டியது தான் வேலை. ஸோ நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உடம்பு பெருசாக தெரியும், இல்லைன்னா தலை பெருசாக தெரியும். அதனால் கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் அதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆன உடனே உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது கேலரியில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஞ்சர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்னடா ஜென்ஸ்க்கு மட்டும் சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் நிறைய கார்ட்டூன் இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இஷ்டம் போல் உங்கள் இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த இமேஜை பார்க்கும்போது இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது அப்படின்னு தோணும். பட் நம்ம இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.